அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா வெளியே கவலையுமெல்லாம் போங்குக. திருவருட் பிரகாச வல்லப்பெருமான் அருள் செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 231, அருட்பெருஞ்சோதி. உபதலைப்பு எண் 3, அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1559, 1560. வாழினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீர் வாழி என்றழித்த அருட்பெருஞ்சோதி, வாழினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீர் வாழி என்றழித்த அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதியால் மரணமில்லா பேரின்பு வாழ்வு வழங்க பெற்றுக் கொண்டதற்காக நன்றி தெரிவிக்கும் முகத்தான் ஆண்டவருடைய பேரருளையும் பெருஞ்சிறப்பையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கூறுகின்றார். இவருக்கு அருளை பெற்ற அருட்பேருக்கு விளக்கம் ஆழி என்ற சொல்லால் அணிந்து கூறப்பட்டுள்ளது. இந்த ஆழி என்ற வார்த்தை மோதிரம், சக்கரம், கடல் என பொருள்படுவதாம். இம்முப்பொருளும் கொண்ட ஆழியை தமக்கு அருட்பதி வழங்கியுள்ளதை கண்டு உள்ளத்து உவகை கொள்கின்றார். மோதிரம் என்ற பொருளுக்கு ஒப்ப அவர் விரலுக்கு அணி செய்யும் ஆழி இவர் பெற்ற கடவுள் திருமணத்திற்கு ஒரு அடையாளமாகும். ஆழி என்பதனை சக்கரமாய் கொள்ளும் போது அது உலகெல்லாம் ஆட்சி செய்யும் சின்னமாக தோற்றுகின்றது. மேலும் இதற்கு கடல் என்னும் மற்றொரு பொருள் கொண்டு பார்க்கும்போது இவ்வாழி ஆனந்த கடலாக தன்னை சூழ்ந்து பேரின்பில் வாழ வைக்கின்றதாம். இந்த அருட்பேரின்ப வாழ்வு பெறார்க்கு இவ்வுலக வாழ்வு அல்லல் நிறைந்த துன்ப பெருங்கடலாக துக்க சாகரமாக இருப்பதாம். அதாவது இந்த அருட்பேரின்ப வாழ்வு பெறார்க்கு இவ்வுலக வாழ்வு அல்லல் நிறைந்த துன்ப பெருங்கடலாக துக்க சாகரமாக இருப்பதாம். அதனால் மருள் நிலையிலிருந்து கொண்டு பிறவி பெருங்கடலை கடந்து கடவுள் திருவடி நிலையாகிய கரை சேர விரும்பினோர் முன்னோர் இப்போது அருள் நிலையில் இப்பிரபஞ்சம் முழுதுமே அருட்பெருஞ்சோதி கடலாக கண்டு இதில் அருட்பெருஞ்சித்து புரிந்து கொண்டு என்றும் ஆனந்தமாய் விளங்க அருள் பாலிக்கப் பெற்றுள்ளான் சுத்த சன்மார்க்கி. நம் வள்ளல் பெற்ற பேரு இதுவாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தயவு.